அண்ணா கவனிடா கண்ணா, படத்தில் காட்டியுள்ளபடி, இது ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, படத்தில் காட்டியுள்ளபடி அம்புக்குறி சுழற்றும் விளையாட்டில், இப்படி சுத்தி விடுவோம். அம்புக்குறி என்ன பண்ணுவோம், சுத்தி விட்டா அது எந்த நம்பர்ல வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர் திருவிழால எல்லாம் இது மாதிரி விளையாட்டுகள் நிறைய இருக்கும். உங்க வீட்டுல கூட சில நேரம் அது மாதிரி போர்டு வச்சு விளையாண்டுருப்பீங்க, அது மாதிரிதான். இந்த சுழற்றும் விளையாட்டில் 1, 2, 3, 4, 5 இவருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கடிகாரம் மாதிரி தானே இருக்குது. அதுல ஒரு அம்புக்குறியை வச்சு அந்த அம்புக்குறியை சுத்தி விட்டு அது எந்த நம்பர்ல வந்து நிக்குது அப்படின்னு விளையாடுறது. புரியுதுங்களா? 1 to 12 வரைக்கும் என்ற எண்கள் சமவாய்ப்பு முறையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்புக்குறியானது 7 முத கணக்கு, 2வது பகாயன், அடுத்தது 3வது பகுயன் ஆகியவற்றில் நிற்பதற்கான நிகழ்த்தகவுகளை கண்டறிய. முதோ இத படிச்ச உடனேயே என்னடாக்க நான் எழுதணும், வெரி குட், என்ன எழுதணும், கூறுவெளி, என்ன எழுதணும், கூறுவெளி. கூறுவெளி எதால குறிப்போம், எஸ், ஏன் இங்கிலீஷ்ல என்ன, சாம்பிள் ஸ்பேஸ். என்ன கூறுவெளி, எத்தனை நம்பர் இங்க இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்ப என்ன என்னடா கண்ணா, 12. என்ன என்னது, 12. ஃபர்ஸ்ட் ஏவை என்னன்னு வச்சுக்கலாம், 7 என்ற எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எண்க. புரியுதா? ஏ என்பது, புரியுதா, 7 நிற்பதற்கான, 7 எண், 7 நிற்பதற்கான, ஏன்னா இங்க அந்த வார்த்தை தானே கொடுத்துருக்காங்க, அதனால அதையே அப்படி எழுதிக்கிறேன். நிற்பதற்கான நிகழ்ச்சி எங்க, இது நிகழ்ச்சி, அதனுடைய நிகழ்தகவை கண்டுபிடிக்க போறோம். அப்ப 7 எத்தனை 7 இருக்குது, ஒரே ஒரு 7 தான் இருக்குது. எத்தனை 7 இருக்குது, ஒரே ஒரு 7 தான் இருக்குது. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணா, 7. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை, என் ஆஃப் ஏன்றது என்னது, இதனுடைய ஆதி எண், எத்தனை உறுப்புகள் ஏ என்ற கணத்துல இருக்குது அப்படின்றது. என் ஆஃப் ஏ எவ்வளவு, 1. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ என்னது, P of A equal to N of A divided by N of S. N of A எவ்வளவு, 1. N of S எவ்வளவு, 12. அப்ப ஆன்சர் என்ன நமக்கு, 1/12. சரியாடி கண்ணு, இது வந்து மோதோ கணக்கு. இது என்னது, மோதோ கணக்கு. இப்ப இவ்வளவு பெருசா எழுத முடியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், A equal to 7 என்க அப்படின்னு கூட ஷார்ட்டா எழுதிக்கலாம். அடுத்தது 2வது கணக்கு, இதுல 2வது என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க, பகாயன். இந்த பகாயனை பத்தி ஒரு ஏறக்குறைய ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. பகாயன் என்னன்னு ஷார்ட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்னது, ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண். புரியுதுங்களா? ரெண்டு வகுதிகள் தான் இருக்கும் அதுக்கு, ஒன்னாலும் தன்னாலும். அதே மாதிரி 1 பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 1 என்னது, பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதனால இந்த நம்பரே வேண்டாம் இப்ப நமக்கு. புரியுதா? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்ப பகா எண்ணெல்லாம் எது எது அப்படின்றத பாக்கணும். 2, ஏன்னா கண்ணு, ஏன் கண்ணு, 1, 2, 2 வகுதிகள் தான். அடுத்து என்னது, 3, இதுக்கு வகுதிகள் தான், 1, 3. அடுத்தது 4 எடுக்கக்கூடாது, ஏன், 1, 2, 4 வந்துடும், 4 கிடையாது. அடுத்து என்னது, 5. 5 என்னது, 1, 5. புரியுதா? அடுத்து 6 எடுக்கக்கூடாது, ஏன், 1, 2, 3, 6 அப்படி வருது. வருதா வரலையா? அப்ப 6 எடுக்கக்கூடாது. அடுத்து என்னது, 7. 1, 7. ஒன்னாலும் தன்னாலும், தன்னாலுனா என்னது, அதே எண். 2 கிடையாது, பார்த்த உடனே சொல்லிடலாம், ஏன் 2 வாய்ப்பாட்டில் வருதா இது, எப்படி வரணும், ஆக்சுவலா வந்தா 1, 8 வரணும், ஆனா இது எதுல வருது, 1, 2, 4, 8 இந்த 2 தாண்டிட்டாலே நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது, 9 கிடையாது, ஏன்,
ஒன்னாம் வாய்ப்பாட்டுல வரும், மூணாம் வாய்ப்பாட்டுல வரும், ஒன்பதாம் வாய்ப்பாட்டுல வரும், ரெண்டு வகுதிகளை தாண்டி இருதா, அப்ப இதுவும் கிடையாது, பத்தும் கிடையாது. ஏன் ஒன்னு ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வருது, வர இந்த ரெண்டு தாண்டி இருது, ஏன்னா ஒன்னாலு தன்னாலும் போது ஒன்னு பத்துன்னு வருதா, எக்ஸ்ட்ராவா என்ன வருது, ரெண்டாம் வாய்ப்பாட்டுலயே வருது. அப்ப உடனே என்ன பண்ணிடணும், இதை விட்டுணும், அதுக்கப்புறம் எத்தனை வகுதிகள்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. புரியுதுங்களா, அவ்வளவு தூரத்துக்கே நீ போகணும், ஏன்னா பகா என்னன்றதா வேணும். அடுத்து என்னது, பதினொன்னு என்னது, ஒன்னாலும் தன்னாலும், ஒன்னாம் வாய்ப்பாட்டுல வரும், பதினொன்னாம் வாய்ப்பாட்டுல வரும், புரியுதுங்களா, ஒன்னாலும் தன்னாலும் வரும். பன்னெண்டு வராது, ஏன் ஒன்னு பன்னெண்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன எடுக்கல, ஆக்சுவலா ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வருமா, அப்ப இது கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா, அப்ப எதெல்லாம் வருது முத எழுதிக்கோ. பி என்பது என்னது, பகாயனில் நிற்பதற்கான நிகழ்ச்சி எங்க, பகாயனில் நிற்பதற்கான நிகழ்ச்சி எங்க, ஷார்ட்டா எழுதணும்னா எப்படி எழுதலாம், பி ஈக்குவல் டு பகாயன் என்க. அடுத்தது பி ஈக்குவல் டு என்ன, நல்லா இருக்கு, பகாயன் எது எதுன்னு கரெக்டா சொல்லுங்க. ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு, கரெக்டா. அப்ப என் ஆஃப் பி எவ்வளவு, என் ஆஃப்னா என்ன சொன்ன, ஆதி எண், எண்ணணும், புரியுதா, கொடுக்கப்பட்டுள்ள கணத்தினுடைய எண்ணிக்கை. அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, என் ஆஃப் பி என்ன, அஞ்சு. என்ன கண்டுபிடிக்கணும், நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளோடா கண்ணு, அஞ்சு, அஞ்சு பை என் ஆஃப் எஸ் எவ்வளோடா கண்ணா, பன்னெண்டு. அப்ப அஞ்சு பை பன்னெண்டு எளிய வடிவில் இருக்கணும் இந்த குழு, இந்த ஆன்சர் எதுல இருக்கணும், இந்த பின்னம் எளிய வடிவில் இருக்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து நம்மளால எளிய வடிவில் கொண்டு போக முடியுமா, முடியாது, அதனால இதை அப்படியே நிறுத்திடலாம். இதுவும் எளிய வடிவில் தான் இருக்கு, அதனால நிறுத்திடலாம். அடுத்தது கவனிங்க, மூணாவது கணக்கு சி என்பது என்ன, என் பகு எண், பகு எண்ணில் நிற்பதற்கான நிகழ்ச்சி என்க. நீங்க பரீட்சையில ஒரே கலர்ல தான் எழுதணும், நான் வந்து புரியறதுக்காக கலர் கலரா எழுதுறேன், ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும், ஒன்னா பிளாக் இல்லாட்டி ப்ளூ, ரைட்டா. சி என்பது பகு எண் என்ன, இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிடலாமா, இப்ப ஒண்ணு கிடையாது, பகு எண்ணும் அல்ல பகா எண்ணு, ரெண்டு பகா எனக்கு போயிடுச்சு, மூணு பகா எனக்கு போயிடுச்சு. அடுத்து என்னது, நாலு. அடுத்தது என்னது, ஆறு. அடுத்தது எட்டு. அடுத்தது ஒன்பது. அடுத்தது பத்து. அப்புறம் பன்னெண்டு. புரியுதா, இரண்டுக்கு மேற்பட்ட வகுதிகள் இருக்குது இதுல, புரியுதா. அப்ப சி ஈக்குவல் டு என்னென்ன எண்கள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், நாலு ஆறு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு இருக்கா பாரு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு ஆறு, இதில் எழுதிக்கோ, ஏன்னா சில நேரத்தில் எடுத்து எழுதும் போது நீங்க இந்த எண்களை விட்டுருவீங்க, அது மாதிரி விட்டுறக்கூடாது. அடுத்து என்னது, பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி எவ்வளோ டிகன்னு, ஆறு. என் ஆஃப் எஸ் எவ்வளோடா கண்ணா, பன்னெண்டு. இப்ப இது பாருங்க, எளிய வடிவில் கொண்டு வர முடியும், ஓராறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இதோட நிறுத்திடுவாங்க, அப்படி நிறுத்தக்கூடாது. எடுத்து எழுதும் போதும் கரெக்டாக எடுத்து எழுதணும், புரியுதுங்களா. இந்த எளிய வடிவில் கொடுக்கறத நிறையா குழந்தைங்க தப்பு பண்ணிடுறீங்க, இது எடுத்து எழுதும் போது இது எண்களை என்ன பண்ணிடுறீங்க, விட்டுட்டு எழுதிடுறீங்க, அது மாதிரி எழுதக்கூடாது. புரிஞ்சுதாடா கண்ணா, அதனால் எப்போ செஞ்சீங்கனாலும் இதுதான் கணக்கு, ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் எழுதி, இதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கணும், ஏ என் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், பி ஆஃப் ஏ, வேற ஒன்றும் இல்லை, ரைட்டா. இப்போ சில கணக்கில் வந்து ஏவே தேவையில்லை, டைரக்டாக எனக்கு எழுத முடியும் அப்படின்ற குழந்தை நீ என் ஆஃப் ஏவை எழுதிய, புரியுதுங்களா, என் ஆஃப் எஸ் என் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ, இதுதான் மார்க்கே அவங்களுக்கு, புரியுதுங்களா. ஆனால் இதை எழுதும் போது என்னன்னா, கொஞ்சம் முயற்சி செய்கிற குழந்தைங்க இதை எழுதி எழுதும் போது அதுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இல்லாட்டி விட்டுருவாங்க, செக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒருவேளை கணக்கு தப்பாயிட்டா இதெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா எங்க தப்பு பண்ணனு உன்னால கண்டுபிடிக்க முடியும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா, வெரி குட்டா கண்ணா.